சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வவால் மீன் குழம்பு, கருப்பு வவால் மீன் குழம்பு. எண்ணெய் ஊற்றி 2 டேபிள் ஸ்பூனு கடுகும் வெந்தயம் போட்டிருக்கேன். செவந்துட்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன், ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், பதிஞ்சிச்சு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று. தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்படி உப்பு போட்டாக்கா அப்புறம் உப்பு போடும்போது கவனம் வச்சு போடணும். மஞ்சத்தூள், இந்த மீன் குழம்புன்றத ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. வீட்டில் அரைச்ச தனியா தூள் ஒரு 4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து தனி மிளகாய் தூள். இது ஒரு 3 டீஸ்பூன். குழம்பு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப, ருசிக்கேற்ப, ஏற்கனவே நம்ம அதில் உப்பு போட்டிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது கொதிச்சுட்டுருக்கட்டும். இது மீன் குழம்புக்கு அரைச்ச மசாலா. இதில் வந்து கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், சீரகம், பூண்டு, கருவேப்பிலை. குழம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம அளவு வச்சு அரைச்சிக்கணும். ஜாஸ்தி அரைச்சாலும் நம்ம ஃப்ரீசரில் போட்டு அடுத்த தடவை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் நிறைய கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் வச்சு அரைச்சிருக்கேன், நிறைய கருவேப்பிலை வச்சு அரைச்சிருக்கேன். இது வந்து வவ்வால் மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பட்டாச்சு ஒரு, அதில் ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பிலை அரைச்சிருக்கேன். இப்போ 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சை மழை சைஸு புளி. கரைச்சி விட்டுட்டு மூடிட்டோம்னா சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடும். மீன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். கருப்பு வவ்வால் மீன் தான்,
தென் நல்லா வந்து இப்படி அமுக்கி பார்த்தா கெட்டியாக இருக்கணும். இது வந்து வெய்ய காலத்துலலாம் ஏமாற்றிடுவாங்க. நல்லா இப்படி கெட்டியாக இருக்கணும், அறுக்கும் போதே நல்லா தெரியும் கெட்டியாக இருக்கும். அப்படி வாங்கிக்கோங்க, அது அப்போ தான் அது ஃப்ரெஷ்ஷு மீன். புளி ஊற்றிக்கலாம். நல்லா இந்த மசாலா போட்டோம்ல அது இந்த புளியெல்லாம் நல்லா கலக்கி மூடி வச்சுட்டு கொதி வந்ததும் மீன் போட்டுக்க வேண்டியது தான். இப்போ நல்லா கலக்கியாச்சு. இப்போ மூடி வச்சிடுறேன். கொதி வந்து ஏற்கனவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, நல்லா கொதிச்சு. இப்போ கொஞ்சம் கொதி வந்ததும் மீனை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கடைசியாக மீன் தலை. இது நாங்கள் ஒவ்வொரு மீன் தலை வந்து இப்படி தான் போடுவோம். இது வந்து மீன் வந்து ரொம்ப காஸ்ட்லி மீன். இந்த கடல் மீன் வகையிலேயே வந்து இது வந்து முதலான மீன். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி கடல் மீனில் வந்து மத்தி மீன், சால மீனெல்லாம் ரொம்ப நல்லது ஹார்ட் ப்ராப்ளத்துக்கெலாம். சாப்பிட்டாக்கா ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து நல்ல கையில் வச்ச வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சா சீக்கிரம் வெந்துடும் இந்த மீன் கூட. ஆனால் ரொம்ப விட்டால் கரைஞ்சிடும், அதனால் பார்த்து இந்த மாதிரி பார்த்து இறக்கிடணும். இந்த சட்டியோட சூட்லேயே கூட வெந்துடும் இது. அந்த அளவுக்கு சாஃப்ட் மீன் இது, அதை கரையாமல் பார்த்துக்கணும். அவ்வளோ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதான். மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே ஃபாலோ பண்ணி செய்து பாருங்கள். அந்த மசாலா போட்டு செய்து பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை போட்டு தான் செய்வீங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும் மீன் குழம்பு. இந்த மீன் குழம்பு வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.